Hey all, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டே இஃப்தார் vlog தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ. இஃப்தார் அன்னைக்கு நான் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வடக்காக வந்து சனா தால், சினமன், க்ளோக், சால்ட், அதுக்கப்புறம் ட்ரை சில்லி இதெல்லாம் போட்டு நான் மேலெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஆனியன் க்ரஷ்டு கார்லிக், ஃபெனல் சீட்ஸ், ட்ரை சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் தேவையான சால்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கஞ்சி பண்ண போகிறோம். இந்த கஞ்சி ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் வந்து கீமா கஞ்சி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ப்ளெயினாக கூட வச்சுக்கலாம். எல்லாமே நல்லதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் எடுத்துகிட்டு அது வாட்டரில் சோக் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. ஒரு பெரிய கேஸ்ரோலில் 2 கிளாஸ் ஆஃப் மில்க் வாட்டரே சேர்க்கல நான். அதை வந்து நல்லா பாயில் பண்ணி விட்டுடுங்க. நான் வந்து இங்கே பாயில் பண்ணி தான் வந்து ரோஸ் மில்க்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் ரா மில்க்லேயும் பண்ணலாம், பட் எனக்கு இந்த மாதிரி குடித்தா தான் பிடிக்கும். என்கிட்ட வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து இங்கே கிடைக்கல. ஸோ அது வந்து ஒரு ரோஸ் ஷர்பத் மாதிரி இருக்குது, அதை தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு அந்த சிரப் ரோஸ் சிரப்லேயே வந்து சுகரும் இருக்குது. அன்னைக்கு இஃப்தார்க்கு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கஞ்சி, வடா, கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், லைம் ஜூஸ், ரேஷ்மி கபாப், சிக்கன் சமோசா, அப்புறம் மின் சட்னி, வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாம் தான். நான் என்னுடைய ரம்ஜான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து சிக்கன் சமோசா, ரேஷ்மி கபாப், அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல், அந்த மாதிரி எல்லாத்தோடைய ரெசிபீஸ் எல்லாமே வந்து அதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய சிம்பிள் இஃப்தார். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஜூம் காலில் ஃபாஸ்டிங் வந்து ஓப்பன் பண்ணுவோம். நிறைய பயான் ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து துவா எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதே محمد وعلى اله وصحبه وسلم اللهم ذهب الغم وابترت الروح وثبت الاجر ان شاء الله من الله ستكون يرفع يا رب العالمين. بسم الله خذ انا. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணேன், பாட்டில் பெயிண்டிங். ஸோ ஃபைனலாக ஒரு குனாஃபா ரெசிபி தான் பார்க்க போகிறோம், க்ரீம் சீஸ் குனாஃபா. இங்கே வந்து நான் வந்து குனாஃபா டோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ருமானி சேவை அது கூட வச்சு நீங்கள் குனாஃபா பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் குனாஃபா டோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஹேண்ட்லேயே வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்கியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர்லேயும் போட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நான் ஹேண்ட்லேயே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ரஷ் பண்ணிக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்டட் பட்டர் வந்து 150 ml போட்டுட்டு நல்லா வந்து அந்த குனாஃபா டோ கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து ஒரு சுகர் சிரப் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சாஸ் பேனில் வந்து 1 கப் ஆஃப் சுகர், அப்புறம் 1 கப் ஆஃப் வாட்டர் நல்லா போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணணும், ஏன்னா குனாஃபாக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இது. இந்த ரோஸ் வாட்டர் வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குனாஃபா ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். இது வந்து இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் குனாஃபாவும் பண்ணலாம், சீஸ் குனாஃபாவும் பண்ணலாம். நான் இன்னைக்கு க்ரீம் சீஸ் வந்து மேலே டாப் பண்ண போகிறேன். அதுக்கு என்கிட்ட இருந்த க்ரீமை எடுத்து நல்லா பீட் பண்ணி தனியாக இப்படி செப்பரேட்டாக ஒரு பவுலில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன்வைல் நம்ம சுகர் சிரப்பை வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓவனை வந்து ஒரு 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் குனாஃபா டோ அது வந்து நல்லா போட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து பேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பவுல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணி விட்டுடணும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த க்ரீமை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒரு லேயர் மாதிரி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு மேலே நான் வந்து இங்கே மோசரெல்லாம் சீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எல்லாமே வந்து இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு யூ தான். உங்களுக்கு என்ன சீஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி ஃபில்லிங் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட மோசரெல்லாம் சீஸ் இருந்துச்சு, ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த குனாஃபா டோ இருக்குல்ல ரிமைனிங், அதையும் வந்து மேலே போட்டுட்டு நல்லா இதையும் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். 300 டிகிரி ஃபாரன் ஹீட்டில் வந்து அப்பர் ரேக் அண்ட் லோயர் ரேக் ரெண்டுமே வந்து ஹீட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் குனாஃபா வந்து ரெடி ஆகிடும். அது மேலே வந்து அந்த சுகர் சிரப்பையும் கொஞ்சம் ட்ரிசல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணதால் எனக்கு ரொம்ப நல்லா வந்து சீஸியாக இருந்துச்சு. நல்லா அந்த சீஸோட ஃப்ளேவரோ அந்த க்ரீமோட ஃப்ளேவரோ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த குனாஃபா ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அதுவும் பண்ணிவிடுங்க. See you in another video. Until then, bye bye.